தமிழ் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம். 2021 அமெரிக்காவில் ஒரு கோரமான சம்பவம் ஒன்று நடைபெற்றது. அதுக்கான தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் வழங்கியிருக்காங்க. ஸோ அது என்ன சம்பவம், அதுக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஓக்லஹோமா அப்படிங்கிற பகுதியில் தான் நடந்திருக்கு. அதில் லாரன்ஸ் பால் ஆண்டர்சன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் வழக்கில் வந்து அரெஸ்ட் ஆகிறாரு. அவருக்கு வந்து 20 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறை தண்டனையும் வழங்குறாங்க. ஆனால் அந்த 20 வருடம் இவர் சிறை தண்டனை அனுபவிச்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. வெறும் 3 வருஷம் தான் அவர் சிறை தண்டனை அனுபவிச்சார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. 2021 வந்து பார்த்திங்கன்னா அவர் விடுதலை ஆகிறாரு. விடுதலையான 1 வருடத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சம்பவத்தை அவர் நிறைவேற்றார். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்து வீட்டில் ஆண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு பெண், 41 வயது தான் அவங்களுக்கு ஆகுது, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவர் கொலை செய்து அவருடைய இதயத்தை மட்டும் எடுத்துக்கிறாரு. இந்த இதயத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய அத்தை மாமா வீட்டுக்கு போகிறாரு. அந்த ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா ஒரு அத்தை, ஒரு மாமா, அவங்களுடைய பேத்தி, சாரி பேரன், ஓகேங்களா, இவங்க 3 பேர் வாழ்ந்துட்டு வராங்க. அங்கே போய் இவர் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறாரு. அந்த இதயத்தை வச்சு இவர் குக் பண்ணுறாரு. குக் பண்ணி அந்த ஃபேமிலிக்கு கொடுக்குறாரு. அந்த ஃபேமிலிக்கு சந்தேகம் வந்து விட்டது. அந்த உணவு மேலே சந்தேகம் வந்து என்ன எதுன்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தில் இவங்களுக்குள்ள சண்டை வந்து இவர் கோபமாகி பார்த்தீங்கன்னா கொல்லப்பட ஆகிறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாமா இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பேரன், 4 வயசு தான் அந்த பேரனுக்கு ஆகுது, அவரும் இறந்துடுறாரு. அந்த அத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்படுறாங்க. ஸோ அவருடைய வாக்குமூலத்தின்படி இவங்களை கைது பண்ணி கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுவது. அதாவது 5 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 வருடங்கள் ஆயுள் தண்டனை இவருக்கு விதிக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்கள் உலகத்தில் நடந்துன்னு தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உலக செய்திகள் அப்படிங்கிற பிரிவில் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்.